நடந்திருக்கலாம் அவ்வளவுதான். ஆர் மேபி நம்ம அண்ணன் போய் அவரை காப்பாத்த கூட செஞ்சிருக்கலாம். யாருக்கு என்ன தெரியும், ட்ரெய்லர் பார்த்து நம்ம முடிவு பண்ணிட கூடாதுல. அதுக்கப்புறம் இந்த சீன்ல இந்த வாய்ட முழுசாவே நீங்க பார்க்க முடியும். இதுல தூரமா இருக்கிற எல்லாமே ஒரு ஈஸ்டர் எக் சைடுல மேட் மேக்ஸ் ஸ்டைல்ல ஒரு கேரவன் கிடக்கும். அதை நம்ம பத்தி அப்புறமா பேசலாம். அப்புறமேட்டு ஒரு சீன்ல கூட அது வரும்னு நினைக்கிறேன். சோ இந்த சீன்ல பின்னாடி இருக்கு பாத்தீங்களா ஒரு டவர், அது கனடால இருக்கிற ஒரு சிஎன் டவர். இந்த இடத்துல என்ன ரெஃபரன்ஸ் பண்ண வராங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்வரின் அண்ணன் தான் அவரோட ஹோம் யூனிவர்ஸ் அழியறதுக்கு ஒரு காரணமாவே இருக்க போறாரு. ஆர் மேபி அவரோட ஓன் வேர்ல்டு அழியறதுக்கு கூட காரணமா இருக்கலாம். இது உள்வரினோட ஒரு காமிக்க கிட்டத்தட்ட பேஸ் பண்ணி வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல நம்ம மிஸ்டீரியோ அண்ணா உள்வரினோட மூளையை குழப்பி விட்டு எல்லா எக்ஸ்மேனையும் போட்டு தெல்ல வச்சிருவாரு. மேபி அதோட ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம், இல்லனா சிஎன் டவர கூட அதனாலதான் காட்டியிருக்கலாம். அடுத்ததா நம்ம டெட்பூல் அண்ணனுக்கு லோகனோட ஒரு பெரிய உதவி தேவைப்படுது. அடுத்த ஷாட்லயே நம்ம டெட்பூல் அண்ணன் உள்வரினோட மண்டையை எப்படி கழுவலாம் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இதனாலயும் நம்ம டெட்பூல் அண்ணனுக்கு லோகனோட ஒரு உதவி தேவைப்படுது. அதனாலதான் பயபுள்ள மண்டையை கழுவ ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி, மேபி அது கசன்ட்ரானோவை அழிக்கிறதா கூட இருக்கலாம். அதாங்க நம்ம ப்ரொஃபசர் எக்ஸோட ஆப்போசிட் தங்கச்சி. அதை பத்தி அப்புறமா வர வர இதுல நம்ம பாரடாக்ஸ் அந்த டிவியில இருந்துட்டு இந்த உள்வரினை பத்தி பயங்கரமான ஏதோ ஒரு சம்பவம் சொல்றாரு. நம்ம உள்வரின் அவரோட பிளானட்ல ஏதோ துக்க சம்பவம் நடக்க காரணமா இருந்திருக்காரு. ஏன்னா இந்த ஷாட்ல அவர் ஏதோ கல்லறைக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி நம்ம இதை இமேஜின் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் நீட் நீட்டாக நிற்கிற இந்த கல்லுக்கு முன்னாடிலாம் போய் மண்டி போட்டு நிற்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த வீடியோ இப்போ டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம மக்கள் கமெண்ட்ரி என்ன வீடியோ போட்டார் நோட்டிஃபிகேஷன் வருது. மேபி அது கல்லறையாக கூட இருக்கலாம். யாரையே அவர் பயங்கரமாக போட்டு தள்ளியிருக்காரு. அவங்க எல்லாரும் முன்னாடியும் போய் இவர் மண்டி போட்டு நின்று ஒரு மாதிரி கண் கலக்கி நிற்கலாம். ஸோ இதனால் கூட அவருக்கு அந்த சீனில் பாரில் போய் தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டியிருக்கலாம். மேபி இருக்கலாம் ஒரு சிறப்பான தரமான கால் அவுட். யாருமே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா நான் நோட் பண்ணிட்டேன்டா. அடுத்த ஷாட்லயே நம்ம கெசன்ட்ரானோ அக்காவோட லூ லுக்கையும் காட்டுறாங்க. ஏன்டா காஜ்மானிக்கு பாக்குறீங்க? அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஷாட் தள்ளி பார்த்தா அவங்க ஏதோ பேஸுக்குள்ள இருந்து வராங்கன்னு பார்த்தா ஆண்ட்மேனோட தலையை வளர்ந்துட்டு வராங்க. சரி, அதே தான் ஆண்ட்மேனோட ஷூட்டை பெருசா பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அவனோட எலும்பு கூடுக்குள்ள இருந்து வராங்க. என்ன கெசன்ட்ரானோ அக்கா, பயங்கரமான ஆளா இருப்பு போலயே. அவனை போட்டு தள்ளி அப்பா, இதுல அவனோட தலையை மட்டும் அவங்க முழுசா யூஸ் பண்ணல. அவனோட ஷோல்டர் பார்ட் ஃபுல்லாவே அந்த இடத்த ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு. மொத்தத்துல சொல்ல போனா அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்குள்ளதான் வாழ்றாங்க. ஆண்ட்மேன் எவ்வளவு பெரிய மனுஷன் நல்லா காட்டுறீங்கப்பா, பயமா இருக்கடா. அப்ப இந்த இடத்துல சைட்ல நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்துல ஸ்கல் யூஸ் பண்ணிட்டு வருவாரு ஒரு கார். அந்த காரை லைட்டா மேட் மேக்ஸ் ஸ்டைல்ல லைட்டா பட்டிட்டிங்க ரிங் பண்ணி வச்சிருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்துக்கு நல்ல ஒரு ஃபோர் ஷாட் ஆகும். இந்த இடத்துல தான் நான் நோட் பண்ணேன், அவனோட ஷோல்டர்ல இருந்து விக்கி எங்க கொண்டு பதப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு. அவனோட ஷோல்டரை ஃபுல்லாவே அவங்க ஒரு கூடார மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது கிரீப்பியா இருக்குங்க. நான் கத்துக்கிட்ட மொத்த வித்தியே அந்த டைரக்டர் இந்த படத்துக்குள்ள இறக்கிடுவார் போல. கெசன்ட்ரா நோவா யாருன்னு சொல்ல மறந்துட்டேனா, நம்ம நோவா அக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் சேவியர் அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பா. அவ நல்லவ, இவ கெட்டவ, அந்த மாதிரி இவர்கிட்ட டெலிகைனசிஸ் பவர் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ட்ரெய்லர்லயே ஒரு தடவை பார்த்துருப்போம். அக்கா உள்வேர்ணனோட கையை மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. உள்வேர்ணனோட கையை வச்சு பல விதமான வித்தைகளை காட்டி கீழே சொறி விட்டுருவாங்க தரைக்கடியில சொன்ன. அடுத்த ஷாட்ல நம்ம ஸ்லீவ்ல சொல்வீரனை விஸ்கி எடுத்து அழகா வாயில வச்சுட்டு கப கபன் கொப்பளிச்சு ஊத்துவாரு. இந்த ஆயிடம் அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல வந்த டெட்பூல் அண்ணன் உட்கார்ந்து அந்த ஹல்க் பெட்ல இருக்கிற அதே சீன் தான். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஒரு லாங் ஷாட்ல பின்னாடி நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த ஹல்கோட பெட் பச்சையா
தான் தெரியும். மேபி அந்த வாய்டுக்குள்ள இந்த ஹல்க் பெட் இருந்து அங்க போய் இந்த விஸ்கி எடுத்து அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். மேபி இதுல தார் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா சக்கார் தார் நிறைய மேட்ச் ஆகுதுங்க. மேபி அது தாருக்கு வச்சிருந்த விஸ்கியா கூட இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபைனல் சீன் அப்போ நம்ம டாக்டர் பூசார் என்ன அந்த போர்ட்டல் திறந்து விட்டு இவங்களை குதிக்க வைக்கிறாங்க. அப்படிதான் நிறைய பேர் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்பாது. ஏன்னா நமக்கு அது டாக்டர் பூசாரியா இல்ல வாங்கா இல்ல வேற ஏதாவது இடத்துல உள்ள வேற ஏதாவது சார்சரஸ் சுப்ரீமா இப்படி நமக்கு எதுவுமே தெரியாது. மேபி அது எடுத்து 838 இருக்கிற ஐயோ பேர் மறந்து போச்சே அந்த சார்சரஸ் சுப்ரீமா கூட இருக்கலாம். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், இவங்க குதிக்கும் போது ஏன் கெசன்ட்ரா நோவா பாத்துக்கிட்டு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இதுல கெசன்ட்ரா நோவா கூட ஒரு வில்லி இல்லைன்னு நினைக்கிறேன். கெசன்ட்ரா நோவா கூட இதுல பெரிய வில்லியா இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு. அதுக்குள்ளேயே எவனோ பெரிய வில்லன் இருக்கானோ, யாரா அவன்? மேபி இவங்க பாத்துக்கிட்டு இருந்தது சும்மா அவங்க தப்பிச்சு போறத வேடிக்கை பாக்குறதா இருந்தா. எனக்கு தெரிஞ்சு பெரிய வில்லன் வேற எவனோ இருக்கான். இதுக்கு மேல அக்கு வேற ஆணி வேற நான் ஆராய்ஞ்சுக்கிட்டு இருந்தா சாரிப்பா, எனக்கு அந்த அளவுக்கு மூளை இல்ல. அப்படி மூளை இருக்கிறவனுத்தன உங்களுக்கே தெரியும், அப்படியே போயிருங்க. சோ எனிவே இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பாத்திருந்தீங்கன்னா நீங்க பெரிய போர்மா சாலியா. இந்த அனிமி அண்ட் மார்வல் கண்டென்ட் பத்தி பேசலாம்னு கீழ கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்து ஒரு தாறுமாறு தளரடி வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கெசன்ட்ரா நோவாக்காவை பத்து வழியாம இருங்க. ஸ்கட்டூஷ்.